ஐ திங்க் யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் கிராபிக்ஸோட ஃபிளைட் பறக்க விட்டு கமலோட கண்ணு வந்து சோ அது ஆமா சோ எனக்கு கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களா ஆக்சுவலா தெனாலி வந்து எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து காரணம் மெயின் காரணம் வந்து கமல் சார் தான் ஆக்சுவலா வந்து மருதநாயகம் பண்ணிட்டு அது நின்றுச்சு அது ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு அது மருதநாயகம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அதுக்கு அது வந்து மறுபடியும் கொஞ்சம் டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு அது அது ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும் அந்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அந்த 1 இயர் ஆயிடும்னு சொன்னார் அப்போ 1 இயர் ஆகும் அதனால அந்த 1 இயர்க்குள்ள நான் 2 படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒன்று நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க ஒன்று நான் டைரக்ட் பண்ணுறேன் ஓகே சார் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது நான் டைரக்ட் பண்ணுற படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் டைரக்ட் பண்ணுற படமும் ஏன் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி யோசனை இருந்தேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் திடீர்னு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் நான் திங்க் பண்ணவே இல்லை இவ்வளோ நாள் டைரக்டர் அடிச்சுட்டு இருந்த திடீர்னு ப்ரொடியூசர் ஆக்குறீங்களேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தைரியமாக பண்ணுங்க நான் உங்களுக்கு காட்சி கொடுத்துட்றேன் உங்க ஆபீஸ்ல வந்து பத்துறேன் நீங்க எப்ப கூப்பிடுறீங்க உங்க காய்ச்சிட்டு நீங்க வரப்போறேன் அப்படின்னாரு சார் நீங்க வர்றது இல்ல சார் நான் ஒன்னும் அதுக்கு ஏதோ ப்ரிப்பேர் ஆகணுமே யோசிக்கணுமே சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ ரஜினி சார் வந்து அப்பப்ப ரெகுலரா என் ஆபீஸ்க்கு வருவாரு வந்து ஏதோ டிஸ்கஷன் ஏதாவது கதை கதை ஏதோ பேசுவோம் அப்போ அப்போ படைப்பா முடிஞ்சிருச்சு படைப்பா முடிஞ்சு பெருகிட்டு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வரும்போது நான் வந்து மாதிரி சார் இந்த மாதிரி கமல் சார் கேட்குறாரு சார் ப்ரொடியூசர் நீயே ப்ரொடியூஸ் பண்ணது அப்படியா நல்ல விஷயம் பார்த்து இப்போ எவ்வளோன்னு கேளுங்க அப்படின்னாரு போய் இவ்வளோ கேட்குறாங்க சார் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டாரு என்ன சார் அதெல்லாம் கொடுங்க தைரியமாக கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஏதோ ஒரு இதில் போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவரு 6 மாசத்துல அவர் அந்த படம் முடியும்னு நினைச்சேன் அவரு பண்ற படம் அதுதான் ஹேராம் அது பார்த்தா 1 இயருக்கு மேல இருக்குது அப்புறம் ரஜினி சார் அப்புறமா வருவாரு அப்பப்போ வருவாரு 1 மாசத்துக்கு ஒரு தெரியாவது வருவாரு ஏன்னா நான் வந்து உங்களை இழுத்து விட்டேனா அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் ஒன்னு டைம் முடிஞ்சு வந்த உடனே வரப்போ அதுக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு நான் கதை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கதை அப்புறம் அந்த கதை டிஸ்கஷன் எல்லாம் வருவாரு அந்த கதை டிஸ்கஷன் வருவாரு அந்த டைட்டிலே தெனாலின்னு டைட்டிலே சொன்னது அவர் தான் ரஜினி சார் தான் தெனாலின் அதுக்கப்புறம் ஆனா கமல் சாருக்கு அப்புறமா தான் சொன்னாங்க ரஜினி சார் சொன்னது அப்புறம் வந்து இன்னொரு அப்ப அந்த நேரத்துல இன்னொரு ஒரு கதை கேட்டு அந்த கதையை வந்து அந்த கதை கூட நல்லா இருக்கு ஆனா இது அனைம ஒத்துக்க மாட்டாரு இதை நான் அவர் ஒத்துக்கலன்னா நான் பண்றேன் இதுக்கு வந்து மத நான் டைட்டில் வைங்க அப்படின்லாம் ஒண்ணு சொன்னாரு அந்த கதை தான் கடைசியில வரலாறு ஆச்சு அது இப்படி அப்படிதான் நான் ப்ரொடியூசர் ஆனேன் தெனாலி படத்துக்கு தெனாலி படம்லாம் முடிகிற ஸ்டேஜில் அந்த தெனாலிக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா நான் வந்து படையப்பா பண்ணிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வந்து முதல்வன் படத்துக்கு மியூசிக் போயிட்டு இருந்தாரு அது பண்ணாரு அப்போ சங்கர் தானே முதல்வன் படத்துக்கு ப்ரொடியூசர் அப்போ நான் ரஹ்மான்கிட்ட சொன்னேன் சார் நான் ஒருவேளை ப்ரொடியூஸ் பண்ணா எனக்கு மியூசிக் பண்ணி கொடுப்பீங்களா நல்லா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அது சொல்லிட்டாரு ஆனால் அந்த தெனாலி படத்துக்காக நான் போய் கேட்டேன் சார் நான் தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒன்று சும்மா நான் கேட்டேன் ஆனா உண்மையா இப்ப ப்ரொடியூசர் ஆயிட்டேன் அதனால நீங்க தான் சார் பண்ணணும் அப்படின்னா ஐயோ முடிய முடியாது எனக்கு நிறைய படம் இருக்கு கமிட்மெண்ட் ஹாலிவுட்ல இருக்கு ஹிந்தியில இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு நான் வேற மியூசிக் டைரக்டர் பாத்துக்கிட்டு இருக்கேன் யாரை போடலாம்ட்டு அப்ப திடீர்னு ஒரு நாள் ரஹ்மான் போனேன் ஃப்ரீயா இருக்கீங்களா வாங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவுக்கு போனேன் இல்ல இந்த வாட்டர்னு ஒரு படம் நான் கமிட் பண்ணியிருந்தேன் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு ஏதோ கேசஸ் எதுவும் நடந்தது அதனால அது கேன்சல் ஆயிடுச்சு நீங்க கேட்டீங்க நானும் ஓகேன்னு சொன்னேன் படையை போகும்போது சங்கர் படத்துக்கு நீங்க பண்ணுங்க எனக்கு பண்ணுங்களேன்னு அதனால அந்த படம் கேன்சல் ஆனதுனால உங்களுக்கு நான் பண்றேன் உங்களுக்கு ஓகே தானே நீங்க வேற என்ன ஃபிக்ஸ் பண்ணலையாடுங்க நல்ல காலமா போச்சு யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல வாப்பா ஐயா சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணவுடனே அது படம் அந்த கதை படத்தினுடைய லெவலு இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சாரோட இல்ல அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாரு இந்தியன் பண்ணிட்டாரு ஆமா அதனால இது செகண்ட் பிலிம் அது ரஹ்மான் அண்ட் கமல் சார் காம்பினேஷன் ஸோ படம் வந்து எனக்கு என்ன நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு கமல் சார் படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லை மற்றபடி
அவங்க பிரதர் வந்து ஃபைனான்சியல் இருந்தா கூட நீங்க வந்து ஃபைனான்சியல் எல்லாம் பாத்துட்டு இருந்தா கூட அது அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. சார் நான் இப்ப தரேன் இப்ப தரேன்னா ஓகே ஓகேன்னு. ஆக்சுவலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் அன்னைக்கு அன்னைக்கு காலம்பரை 11 மணிக்கு தான் போய் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க ரிலீஸ் ஆயிடுச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு. சோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அந்த மாதிரி அவருடைய ஹெல்ப்புக்கு நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனா வந்து என்ன என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு திடீர்னு யோசிச்சேன். அவருக்கு பத்மஸ்ரீ, காதல் இளவரசன், அது இதுன்னு என்னமோ போடுவாங்க, அப்புறம் டாக்டர் அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லுவாரு. நான் வந்து அவருக்கு வேற ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணுமே கொடுக்கணுமே சொல்லிட்டு யோசிச்சு 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 அதுக்கப்புறம் வந்து உலக நாயகன்னு நான் மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சு. இதை போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து வேணான்னு சொல்ல போறாரு. நான் என்ன பண்ண கேமராவோட போயிட்டேன் அவர் வீட்டுக்கு. அவர் இந்த படம் ஃபுல்லா முடிச்சிட்டாரு முடிச்சிட்டேன் சார். ஐயா நான் ஃபுல்லா கெட்டப்பெல்லாம் மாட்டு இப்ப ஆள வந்தானுக்கு நான் பாருங்க அப்படி ஃபுல்லா இதெல்லாம் மாறியே போச்சு. எனக்கு அந்த தெனாலி படத்துக்கும் ஆள வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ், ஆளு பயங்கரமா இருக்கு சார். எனக்கு ஒண்ணு வேணும், உங்க ரெண்டு கண்ணு மட்டும் வேணும், சும்மா அப்படி நில்லுங்க கண்ணுக்கு மட்டும் லைட் பண்ணி நான் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் போதும். எதுக்கு சார் நான் ஒரு டைட்டில் போட போறேன், என்ன டைட்டில்? ஐயா அதெல்லாம் வேணாம், சும்மா கமல்ஹாசன் போடுங்க போதும் அப்படின்னாரு சார். எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, அதனால கண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், கண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் ஹை ஸ்பீட்ல தான் எடுக்கிறேன். 1, 2, 3, 4, 5 சொன்னதுக்கு அப்புறமா அப்படி கண்ணு அடிங்க சார், ஒரு கண்ணு மட்டும் அப்படி உங்க ஆடியன்ஸ் பார்த்துக்கல கண்ணு அடிக்கிற மாதிரி இருக்கட்டும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறமா அதை சிஜியில கொடுத்து, அதாவது ஆழ்வார்பேட்டில் அவரோட ஆஃபீஸ்ல இருந்து நாங்க சேட்டலைட்ல பிடிச்சிருந்தோம். ஆழ்வார்பேட்டை அவர் ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே புல் பேக் பண்ணா அப்படியே ஆழ்வார்பேட்டை தெரியும், அதுக்கப்புறம் சென்னை தெரியும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு தெரியும், அப்படியே இந்தியா தெரியும், அப்படியே உலகம் தெரியும். அந்த உலகம் அப்படியே சின்னதாகி அப்படியே கருப்பு விழியாகி அந்த கருப்பு விழியிலேருந்து பேக் பண்ணால் அது கண்ணு தெரியும், அப்போதான் கண் அடிப்பாரு. அதுக்கப்புறம் மேலே அந்த கண் அடித்ததுக்கு அப்புறம் உலக நாயகன் கமல்ஹாசன் இங்கிலீஷ் ஐ யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு. அது என்னன்னா அது அவருக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி இவருக்கு உலக நாயகன் டைட்டில் ஆயிடுச்சு. ஆமா டைட்டில் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப அது அவருக்கு நான் வந்து அந்த படம் என்ன ப்ரொடியூசர் ஆகுறதுக்காக நான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நன்றி கடந்த மாதிரி அது. கடைசி வரைக்கும் இப்போ அவரோட அந்த நேம் வந்து அப்படியே அட்டாச் ஆயிடுச்சு. அண்ட் சார் இதுல வந்து அவர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரோல் பண்றாரு. ஸோ அதுக்காக அவர் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய அந்த டிக்ஷனுக்காக அவர் வந்து மெனக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கோச்சோட செலெக்ஷன் எல்லாமே இது நீங்க பண்ணதா இல்லாட்டி அவரே பண்ணும்போது அதுல வந்து இந்த மாமி கெட்டப் அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அந்த மாதிரி இதுல எதுவும் எக்ஸ்ட்ரா பிளஸ் பாயிண்ட்ன்றது எனக்கு எதுவும் வரல சார். அதனால வேற ஏதாவது பண்ணணும் சார், நீங்க தான் யோசிங்க சார். இதுல கெட்டப் எல்லாம் பண்ண முடியாதுப்பா. இதுல வந்து நான் வந்து ஒரு இது தானே, இலங்கையில இருந்து வந்த ஒரு ஆளு கஷ்டப்படுறேன், ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகிறேன், டிராவல் ஆகிறேன், அப்படிதானே வருது இதுல. இதுல வந்து அதாவது ஆக்சுவலா இது வந்து இதுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு படம் இருக்கு, ஐ திங்க் வாட் அபவுட் பாபு. வாட் அபவுட் பாப்ல வந்து அதாவது அதே பேஸ் தான், அதாவது விசு சார் டயலாக் மாதிரி இருக்கும். ஒரு பைத்தியக்காரனால பைத்தியக்காரனை வைத்தியம் பாக்குற டாக்டர் பைத்தியம் ஆகிட்டா, அந்த பைத்தியக்கார பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்த்த அந்த டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சி, அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு இந்த பைத்தியம் போய் ஹெல்ப் பண்ணிச்சுன்றாலும் ஒரு விசு சார் டயலாக் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லைனை எடுத்துட்டு இந்த ஃபுல் இது பண்ணலாம். இந்த ஸ்கிரீன் பிளே ஒரு சீன் கூட அந்த படத்துல இருக்காது, யாரும் கேசம் போட முடியாது. ஈவன் அபய் சென் கூட அந்த மாதிரிதான், ஏன்னா ஒரு சீன் கூட அதுல இருந்து இருக்காது. பட் இந்த லைன் இருக்கும், பேஸ்ட் லைன் இருக்கும், இந்த லைனை வச்சு 10 ஸ்கிரீன் பிளே பண்ணலாம். ஆளாளுக்கு எப்படி எப்படி வருமோ அப்படி பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாட்டர் போர்ட் பாப் நீங்க ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அது பயங்கர வல்கரா இருக்கும். வாட்டர் போர்ட் பாப் தானே நீங்க? வாட்டர் போர்ட் பாப் ஆமா சார். அது வல்கரா இருக்காது. இன்னொரு படம் பஞ்சதந்திரமுடைய ஒரு லைன், அது சுத்தமா இருக்காது பஞ்சதந்திரம் வந்து, பட் அது ரொம்ப வல்கரா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும் அது. ஸோ நாங்கள் அது அது லைன் மட்டும் எடுத்துக்கலாமேன்றதான் எடுத்துட்டு அந்த லைன் மட்டும் நாங்கள் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே மாற்றிடுது. ஸ்க்ரீன் பிளே தானே ஒரு படம் ஓடுறதுக்கு காரணம். ஒரு மெயின் கதைன்னா ஒரு கதையை கெடுக்கிறதுக்கும் முடியும், ஒரு கதையை வந்து ஒன்றுமே இல்லாத கதையை புரியாத பார்க்கவும் முடியும்.
அங்கெல்லாம் அந்த படம் எல்லாம் பெரிய ஹிட்டே கிடையாது. ஆனா நாங்க எங்க இங்க பெரிய ஹிட். சோ எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ? இல்ல நான் வந்து ஸ்ரீலங்கன் டிக்ஷனுக்காக கேட்டிருந்தேன் சார். ஆமா, அந்த மாதிரி ஒரு இந்த கதைக்கு நாங்க என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். சரி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. சரி மறுநாள் போனேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு இன்ன இன்னொரு கதை, அவருக்கு நிறைய கதை சொல்லுவாரு எனக்கு, இந்த கதை பண்ணலாமா அந்த கதை பண்ணலாமா அப்படி ஒரு கதை சொன்னாரு என்கிட்ட. அது வந்து என்னன்னா, ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு ரொம்ப ட்ரெயின்ல மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அப்புறமா வழி வழித்துறையா இருக்கும் போது வழியெல்லாம் அப்படியே தகராறாகி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த காதல் இவங்களுக்கு இறங்குறதா இல்லையா, அதுதான் ஆக்சுவலா அன்பே சிவம். அந்த அன்பே சிவத்துக்கு அன்பே சிவத்துல வச்சிருந்தாரு. இந்த அன்பே சிவம் கதை சொல்லும் போது எனக்கு இந்த இலங்கை பாஷையிலதான் பேச சொல்றாங்க. அவரே பேசுவார், நல்லா சூப்பரா பேசுவார். ஓரளவுக்கு 75% அந்த படத்துல அந்த டைலாக் எல்லாம் அவரே பேசுறதுதான். அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, அதை ஒன்னா தூக்கி இங்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. சார் அப்ப அந்த படம் அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த கதை நான் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னா, கதையில சார் எண்ட்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை சார். நான் கமர்ஷியல் டைரக்டர், எனக்கு வந்து என்னோட ஹீரோ வந்து முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிடைக்குது, அவன் வாழ்க்கையில தோத்துட்டு லவ்ல ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வழியில போனான், வழியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவனுடைய காதல் ஜெயிக்குது அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால காதல் ஜெயிக்கல, அந்த காதலும் மறுபடியும் அந்த காதலையும் அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு இவரு பாட்டு அனாதே நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது சார். என்னுடைய ஹீரோ வந்து வாழ்க்கை பூரா தோத்துட்டே இருந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனாலதான் சார் அந்த எண்டு மட்டும் அப்போ வந்து மோகன்லால் வச்சு பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ ஐடியா இருந்தது மோகன்லாலும் நானும் பண்ணலாம். அப்போ என்னுடைய படத்துக்கு தெனாலிக்கு அது எண்டு மட்டும் தான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி விட்டுருங்க, அது டக்குன்னு உடனே வேற கதை சொல்லிடுவாரு, அதை பத்தி திங்க் பண்றதும் இல்லை, உங்களுக்கு பண்ணல இல்ல பிடிக்கல இல்ல விடுங்க பிடிக்கலன்னு இல்ல சார், நல்லா இருக்கு ஆனா அந்த எண்டு மட்டும் கொஞ்சம் மாத்தணும். ஐயோ எண்டெல்லாம் மாத்தணும், எண்டு மாத்தினா அப்புறம் அந்த இவனுக்கு வந்து இது வராது அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார் சொல்லிட்டு அப்புறம் இந்த கதையை ஓகே பண்ணோம். அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா அதுல இருக்கிற அந்த பாஷத்துக்கு இதுல வச்சேன் சூப்பர் சார் அப்படின்ட்டு இதை வச்சுட்டோன்னா இலங்கை பாஷை பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்லயே வந்து நம்ம இவரை வர வச்சோம், நம்ம அப்துல் ஹமீத் வர வச்சோம். அவரு நானெல்லாம் ஒரு சீன்ல ஆக்ட் பண்ணோம். ஆக்ட் பண்ணும்போது அவருக்கு டப்பிங் போது நீங்க வந்துருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் வாங்க. டப்பிங் போது அவர் ஏற்கனவே பேசின எங்கெல்லாம் கரெக்டா இருந்தோ அதெல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் வேணுமோ அது மட்டும் சொல்லுவாரு, அதை மட்டும் அவர் டப்பிங்ல கொஞ்சம் மாத்தி பேசுவாரு. இதுதான் அந்த பாஷை அமைஞ்சது. இந்த படத்துக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி மோகன்லால் வந்து ஜெயராமோட கேரக்டர் பண்றதா இருந்ததா? இந்த படத்துக்கு இல்லம்மா, அது வந்து அன்பே சிவம். ஓகே, அன்பே சிவம் கதை அது, அப்புறம் தான் அன்பே சிவம்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த கதை வந்து அதான் அந்த அதுக்கு கூட இன்ஸ்பிரேஷன் வந்து ட்ரெயின் ஆட்டோ வச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதைக்கு வந்து அப்ப நாங்க நினைச்சது, அப்ப அவர் சார் சொன்னது வந்து நானும் மோகன்லால் பண்ண நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது பண்ண இது இந்த கதைக்கு வந்து ஜெயராம் தான் பெட்டரா இருக்கும், காமெடி நிறைய ஃபீல் ஆகும்ல தெரியும் ஜெயராம் வந்து சூப்பரா பண்ணுவான் காமெடி. சோ மோகன்லாலும் பண்ணுவாரு பிரமாதமா, பட் மோகன்லால் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு ஈக்குவலா இல்லாம இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஹீரோட. ஆமா, அதனால வந்து இது ஜெயராம் தான் கரெக்டா இருக்கும். ஜெயராம் பிக்ஸ் பண்ணோம். ஜோதிகா அப்போ நாங்க பிக்ஸ் பண்ணது வந்து நாங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு இது கொண்டாட சொல்லி அப்போ ஒரு பூக்கள் பூ எல்லாம் கேட்டுப்பாரு அந்த மாதிரி ஒரு படத்துல பார்த்து அதுல ஜோதிகா இது பார்த்து அதுக்கப்புறம் அப்ப வந்து அவங்க குஷி படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது வாலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வாலியில வாலி ரிலீஸ் ஆச்சு அப்போ இல்ல, வாலி ரிலீஸ் ஆகல, வாலி ரிலீஸ் ஆகல. சோ பூ எல்லாம் கேட்டு பாருன்னு அந்த நம்ம வசந்தோட படத்தினுடைய ஸ்டில்ஸ் பார்த்து நாங்க செலக்ட் பண்ணி ஜோதிகா பிக்ஸ் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு டேட் இல்ல, ஒரு சில நியூ பேஸா இருக்கட்டுமேன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா கொஞ்சம் ஃபேமிலியா இருந்தாங்க. அப்ப வசந்த் ரொம்ப நல்லா சொன்ன நக்மாவோட சிஸ்டர்னு வேற தெரியும். சரி அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா குஷி வந்து வேற நடிச்சிட்டு இருந்தாங்க விஜயோட. சோ வந்து நாங்க ரெண்டு ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குஷி ரிலீஸ் ஆச்சு. உங்க படம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா குஷி பெரிய ஹிட்.
சோ என்ன ஒரு சைடு ரகுமான் ஒரு சைடு ஜோதிகா எல்லாரும் ஹிட்ல இருக்காங்க பயங்கர ஹிட். சோ அந்த மாதிரி எனக்கு நல்ல பிளஸா இருந்துச்சு சந்தர்ப்பம். சிம்ரன் அந்த படத்துல பேசி வச்சிருந்தீங்களா சார்? சிம்ரன் சிம்ரன் தெரியாம சிம்ரன் அந்த படத்துக்கு நான் யோசிக்கல. ஜோதிகா தான் காமெடி சூப்பரா பண்ணுவாரு ரமேஷ் கண்ணாவும் அவருக்கும் அந்த அந்த போஸ்டர்லாம் ரொம்ப பெரிய ஹைலைட்டா இருந்தது. என்ன ஊட்டியில கொடைக்கானல் எல்லாம் ஷூட் பண்ணும் போது இவங்களை அங்கேயும் வந்து தண்ணியில குதிங்க தண்ணியில குதிங்க சொல்லி ரெண்டு பேரும் போராட்டம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ அந்த குளிர்லயும் அங்க குதிச்சு அப்புறமா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மருந்து வந்து கலக்கி கொடுத்தாரு அவரு கமல் சார். அந்த மருந்துல வந்து இந்த இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி மிளகு அதெல்லாம் போட்டு வேற என்னமோ சிறகு சீரகம் எல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி அது போய் குதிச்சுட்டு வந்த உடனே இது அப்படியே அப்படியே குடிங்க அப்படியே குடிங்க குடிச்ச உடனே அப்படியே சும்மா தெரியும் சார் நூறாட்டி குதிக்குவா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஊட்டியில அவ்வளவு பெரிய குளிர்ல மழை சீன்ல வர நடிக்கலாம். அதுவும் இவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. கமல் சாருக்கு மட்டும்தான் கோட் இருக்கும். அங்க வந்து ஜோதிகாக்கு விழணும் இவன் விழணும் பேருன்னா தேவயானை விழணும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மழையில நினையணும் இந்த மாதிரி நிறைய அது எல்லாமே சில கஷ்டப்படலாம். நோ பெயின் நோ கெயின் அடிக்கடி அதே மாதிரிதான் எல்லாமே அமையணுங்க நம்ம சின்சியரா ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி கிரேசி மோகன் சாரோட உங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆன காம்பினேஷன். சோ இதுலயும் வந்து இந்த சட்டில் காமெடி அப்படிங்கறது நிறையவே இருக்கு ரொம்ப. சோ அந்த நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து எழுதுவீங்களா இல்லாட்டி அவர் வந்து இல்ல அது ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளே பண்ணும் போதே நிறைய டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறோம். அதுக்கப்புறமா வந்து அவர் என்னுடைய ஆபீஸ்ல உட்காந்து எழுதினார். அது எப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவாரு. நாங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்புற நேரம் தான் வருவாரு. ஒரு டம்ளர் ஒரு ஃபுல்லா கிளாஸ் பூரா டீ எடுத்துட்டு வெத்தலை பொட்டி எல்லாம் ஃபுல்லா பண்ணிட்டு வருவாரு. மொத்த கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன். அது கூட ஒருத்தர் அவருடைய அசிஸ்டன்ட் பேர் எதுவும் மறந்துட்டேன். அப்படி அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு இவர் எழுதவே மாட்டாரு. இவர் சொல்ல சொல்ல அவன் தான் எழுதுவான். ஒரு ஒரு சீனா போயிட்டு இது பண்ணுவோம். அந்த சீன் அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது சீன் ஒரு நைட்டு 1:30 மணிக்கு போன் பண்ணுவாரு. பண்ணிட்டு சார் இந்த சீன் எடுக்கிறது இடிக்குத இதுக்கு வேற ஒரு சீன் இங்க போடணும் இந்த ரூட் இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன். உடனே கமல் சாருக்கு போன் பண்ணுவாங்க அந்த நேரத்துக்கு அவரு ஒரு சஜஷன் சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா எழுதுவாரு. இவ்வளவு எழுதுவாரு இவ்வளவுதான் வேணும் சார் அப்படின்னா எழுதுவேன்னா இந்த சீனை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி போகணும் எப்படி முடியணும் இதுக்கு முன்னாடி சீன் இப்படி முடிச்சிருந்தா இந்த சீன் இப்படி ஆரம்பிக்கலாம் இந்த சீன் இப்படி முடிச்சா அடுத்த சீன் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக நான் 1 வருஷம் வந்து அந்த டேக்கிங் வைஸ் ஒரு ஷார்ட் வைஸ் அப்படி எல்லாம் திங்க் பண்ணி நான் எழுதுவேன். எழுதும் போது எனக்கு என்ன தோணுதோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் எழுதுவேன். அதுக்கப்புறமா என் டைலாக் எல்லாம் தூக்கிட்டு அந்த அவங்க டைலாக்ஸ் எல்லாம் தூக்கி இன்சர்ட் பண்ணி என் டைலாக்ல ஏதாவது நல்லா இருந்ததுன்னா அதையும் இன்சர்ட் பண்ணி அது மொத்தமா இது பண்ணி கொடுத்தேன்னா அவங்க காப்பி எடுத்துருவாங்க. அப்ப அப்ப கூட அதுக்கப்புறமா ஸ்பாட்ல போய் குறைப்பாங்க. இந்த படத்துல வந்து தனியா காமெடி ட்ராக் அப்படின்னு எதுவுமே நீங்க வைக்கல. சோ ஏதாவது பர்டிகுலர் ரீசன்காக வைக்கலையா இல்ல? இல்ல அது நாட்டாமைக்கு அப்புறமே கொஞ்சமா மாறிடுச்சு. ஏன்னா நாட்டாமையிலதான் அப்போ வந்து அந்த சீசன் வரைக்கும் நிறைய என்னுடைய படங்கள் வெளியே படங்கள் எல்லாமே காமெடி ட்ராக்னு ஒண்ணு வச்சிருந்தோம். அதாவது அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிளப் டான்ஸ் ஒண்ணு வரும் எல்லா படத்துக்கும் கம்பல்சரி மாதிரி அந்த மாதிரி காமெடி ட்ராக்னு ஒரு கம்பல்சரி
அந்த மாதிரி சீசன் அது சீசன் முடிஞ்சு போனச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம எல்லாமே இனிமே வந்து கதையோட தான் காமெடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அடுத்த படங்கள்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய குடும்பம் மற்ற படங்கள் பிஸ்தா பரம்பரை இந்த மாதிரிலாம் நல்லா ஓடின படங்களே வந்து பாத்தீங்கன்னா காமெடி வந்து இருக்கும். ஆனா வந்து அது வந்து கதையோடு இருக்கும், அது செப்பரேட்டா ஒரு ட்ராக் இருக்காது. அது மாதிரி இருக்க வேண்டாம்னு நாங்க வாலண்டியரா நாங்க வந்து அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் கதையோட தான் இது பண்ணுவோம். மதன் பாபு மதன் பாபு அப்படிங்கும் போது அது நாங்க இன்னும் கொஞ்சம் வழிசல் மாதிரி பண்ணி அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டோம். சார் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், இந்த தெனாலி வந்து அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ்ங்கிற வகையில தியேட்டர்ல ஓடினது நல்ல ஓடி இருக்கு. பட் இப்ப வந்து இப்போ ஒரு பஞ்சதந்திரம் வந்து நம்ம வந்து கேடிவில வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு பஞ்சதந்திரம் நம்ம பாக்குறோம் சன் டிவில. பட் இந்த தெனாலிக்கு வந்து அந்த வகையில ரிப்பீட் ஆடியன்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லையே, அது வந்து நாங்க கொடுத்த நீங்க சன் டிவிங்கிறதுனால அது ஏன்னா நாங்க கொடுத்து ராஜ் டிவிக்கு, ராஜ் டிவில அவங்க அவ்வளவு ரெகுலரா போடுறது இல்ல. ராஜ் டிவின்றதுனால அவ்வளவு டிஆர்பி ரேட் அதுக்கு போய் சேரலாம் நினைக்கிறேன். ராஜ் டிவி டோட்டலாவே சன் டிவி கம்பேர் பண்ணா மத்த டிவி சேனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தானே, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து சில்வர் ஜூப்ளி ஓடின படம், அது வந்து தியேட்டருக்கு பயங்கர ஹிட் படம். நான் ரஜினி சாரை வச்சு, ரஜினி கமல் சார் ரெண்டு பேரையும் வச்சு நான் ஃபங்க்ஷன் பண்ணேன். அதனால வந்து அது எனக்கு பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா டிவி இதுல வரும்போது அது நம்ம குடுக்குற இப்ப பாத்தீங்கன்னா வரலாறு வந்து இப்ப 14 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேத்து 14 இயர்ஸ் ஆச்சு நிறைய வருது. பட் வரலாறும் அதே மாதிரி ராஜ் டிவி தான் போச்சு. சோ அதே வில்லன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க, ஏன்னா யாருக்கு விற்கிறாங்களோ அதை பொறுத்து தானே. அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து நிறைய இதை விட மேல 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரீச்சே வேற இல்லையா, அதனால அது ரீச் ஆகுது. Okay, sir. Thank you so much, sir. Thanks a ton, sir.